राधे कृष्णा, जय बोलो पंडरीनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाहि मां, पांडुरंग 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 पाहि मां। पंडरीनाथा 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 रक्ष मां, पंडरीनाथा 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 रक्ष मां। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। महायोग पीठे तटे भीमरथ्या वरम पुंडरीकाय दातुं मुनीन्द्रैः, समागत्य तिष्ठन्तमानन्दकन्दं परब्रह्मलिंगं भजे पांडुरंग। जय बोलो पंडिनाथ महाराज की जय। जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज माउली की जय। जय बोलो इंद्रयानी माता की जय। जय बोलो महावैष्णव जगत गुरु संत तुकाराम महाराज की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। तुकोभा சாதாரணமாக எல்லாரும் தன்னை பற்றிய கவலை, எதிர்பார்ப்பு, ஆசைகள் இதில் தான் வாழ்கிறார்கள். உலகத்தில் முதல்ல அவரவர்களுக்கு பிடிச்சது தன்னைத்தான். தன்னை பிடிக்காமல் இன்னொருத்தரை பிடிக்கணும்னு உலகத்தில் யாருமே கிடையாது. எனக்கு என்ன கண்டா அருவருப்பாக இருக்கு, நீ மற்றவளை கண்டா பிடிச்சிருக்கேன்னு உலகத்தில் ஒருத்தனையும் சொல்ல முடியும். எனக்கு என்ன கண்டாலே சேனத்தனமா இருக்கு அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். அடுத்ததா முன்னாடி ஒரு வசனமா சொல்லுவோமே அங்கேயே, தன்னை அடிப்படையா கொண்டுதான் பிற இடத்துல கூடிய அன்போ காதலோ அக்கறையோ பாசமோ நேசமோ நனையும் சொல்லுவோம். நான் தூங்கணும், நான் சாப்பிடணும், எனக்கு நல்ல ட்ரெஸ் வேணும், எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், எனக்கு இந்த ருச்சி வேணும், நான் எனது நான் எனது எனக்கு, இதுதான் நம்ம வாழ்க்கை வட்டம் முடிஞ்சிருக்கு. இதுல எனக்கு வேண்டப்பட்டவர்கள் அப்படின்னு அது அடுத்த லெவல்ல நான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு வட்டம் பண்றதுல கணவன் மனைவி குடும்பம் குழந்தைகள் அப்படி, அதுக்கு அடுத்த வட்டத்துல டிபெண்ட்ஸ் பண்ண பந்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலை பண்றவா சி எல்லாமே இந்த வட்டங்கள் எப்படி இருந்து என்னோட ஊர் என்னோட கிராமம் என்னோட மாநிலம் என்னோட நாடு என்னோட மொழி எல்லாமே நமக்கு சுகம் தர வரைக்கும் என்னோட வேண்டதில் ஒரு உறுதியும் ஈர்ப்பும் உண்டு. இப்போ நமக்கு அடுத்த வட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி நம்ம தான் முதல் வட்டம். இதுக்கு அடுத்த வட்டத்தில் தான் கணவன் இல்லாட்டி மனைவி இல்லாட்டி குழந்தைகள் இல்லாட்டி அப்பா அம்மா அண்ணன் தம்பி பந்துக்கள் பரிவாரங்கள். அந்த அடுத்த வட்டத்தில் இருக்கிறவாளே சமயத்தில் வந்து நமக்கு சுகம் தரலை இல்லாட்டி நமக்கு துக்கம் கொடுக்குறா, நமக்கு அவர்களிடத்துல விலை இல்லை, அன்பு இல்லை, அக்கறை இல்லை அப்படின்னா அவர்கள் கூட அந்த வட்டத்திலிருந்து வெளில போயிடுவார். அவள் அந்த வட்டத்துக்குள்ளே வச்சுக்க மாட்டோம். உலகத்தை பொறுத்த வரைக்கும் வேணால் அந்த வட்டத்துக்குள்ளே அவள் இருப்பாளே ஒழிய, ஆனால் நம்முடைய ஹிருதய வட்டத்துக்குள்ளே அவர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் நிச்சயமாக இருக்காது. இப்படி ஒவ்வொரு வட்டம் ஒவ்வொரு வட்டம் ஒவ்வொரு வட்டமாக போய் தான் கடைசியில் தான் உலகம் இதெல்லாமே வரும். துக்கோபோட வட்டமே பெருசு, உலகம் தான் வட்டம். அவருக்கு தன்னுடைய வட்டம்னு ஒன்று கிடையாது. அதனால தான் சம்பந்தமே இல்லாத ஒரு பிராமணன் அந்த மனுஷனுக்கு காசி யாத்திரை போகணும், அவருக்கு தன் பிள்ளையும் அழிச்சுட்டு தன் மனைவியும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு சாமர்த்தியம் இல்லை. பிடிக்கல உண்மையாக சொன்னோம்னா அந்த மனுஷனுக்கு இவாளெல்லாம் கூட்டினாலும் காசி யாத்திரை போக வேண்டாம், போனான் இருந்தா ஈஸியாக போயிருக்கலாமே. அவருக்கு திரும்பிட்டு நான் காசி யாத்திரை போகணும், என் புள்ள என் காசி யாத்திரையே கிடைக்கணும். இதுதான் இந்த பிராமண மாதிரி தான் நாமெல்லாம், எனக்கு இவர்கள் ஒன்றும் ஒத்தாசை பண்ண மாட்டேங்கிறா, என்ன டார்ச்சர் பண்ணுறா இதுதான். ஆனால் துக்கோபா பாருங்க,
அந்த பிள்ளை பெத்த அப்பாவுக்கு தன் பிள்ளை மேல அக்கறை இல்லை, அவனை கரிச்சு கொட்டின்னு இருக்க, அவனை வந்து எப்பதாலும் ஒதுக்கி தள்ளின்னு இருக்க, ஆனா தன் பிள்ளையே இல்லை. சரி, தனக்கு தெரிஞ்சவா பிள்ளை, இல்லாடி தன்னுடைய சொந்தக்காரா பிள்ளை, சின்ன வயசு தான் பார்த்த பிள்ளை அப்படின்னு அதுவும் கிடையாது. போதும் பிள்ளை யாருன்னு கூட தெரியாது. இவர் சுக்கோபாவை பத்தி கேள்விப்பட்டா வந்தா எனக்கு பணம் கொடுக்கும், நான் போகணும் அப்படின்ற. அதுக்கு ஒரு இவ்வளவு பிரயத்தனம் ஒரு மனுஷன் பண்ண முடியுமா? எவ்வளவு தூரம் நீங்களும் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். அளவுக்கு நான் காசி யாத்திரை போகணும், இன்னைக்கு கொஞ்சம் பணம் ஒத்தாசு பண்ணிட்டு பார்க்கலாம். அதுவே போன அவர் பாட்டு கொடுத்து வச்ச மாதிரி இருந்து கேட்குறேன். விற்கிற விலவாசி என்ன, நடந்து போக வேண்டியதான் அவ்வளோ ஆசை இருந்தா அப்படி நம்மளே சொல்லுவோம். ஏதோ நாள் முடியும்னு சொல்லி ஒரு 10 ரூபா 50 ரூபா கொடுக்குறாங்க, 10 ரூபா 50 ரூபா ஒன்றும் பண்ணி ஒரு வாட்டர் பாட்டில் கூட வாங்க முடியும் அந்த காலகட்டத்தில். இவ்வளோதானே உலகம். ஆனால் அந்த ஒரு பிள்ளையின் ஆனந்தத்திற்காக, இந்த மனுஷனுடைய ஆனந்தன்றத விட இந்த பிள்ளைய இந்த மனுஷன் படாத பாடு படுத்தக்கூடாதுன்றதுக்காக சுகோபா வியாபாரம் பண்ண போற. அவருக்கு கிடைச்ச மிளகாய கொண்டு வியாபாரம் பண்ணவர் எல்லாமே பண்றோம், அவருக்காக கொடுக்குறாங்க. அந்த பிள்ளை எப்படி ஒரு மனோபாவம் பார்த்துக்கோங்க, ரோட்ல 10 ரூபா கிடைச்சவோட பகவான் எனக்கு கிருப பண்ணான்னு நினைக்கிற காலகட்டத்தில் அவருக்கு கிடைச்ச மிளகாய அந்த பிள்ளையுடைய சுகத்துக்காக பகவான் கொடுத்துருக்கான் அப்படின்னு ஒரு நினைப்பு. சரி, இது கூட பரவாயில்ல, இவருக்கு வர வேண்டிய பணம் ஒரு வயசானவர் தரேன்னு சொன்ன அந்த பிள்ளைக்காக தான் பகவான் கொடுக்குறான் அப்படின்லாம் ஒரு மனுஷனுக்கு எப்படி மனசு வரும்? கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு விசித்திரமான, வினோதமான, அதிசயமான, அபூர்வமான ஒரு மனசு துக்கோபாக. தெய்வீகம், தெய்வத்துக்கு தானே இப்படியெல்லாம் தோணும், மனுஷனுக்கு போய் தோணாது இல்லையா? ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள மாடிட்டு இருக்க மனுஷனால யோசிக்க முடியாது. வாசுதேவ குடும்பம் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு தானே முடியும். இப்ப பகவான் அவருக்கு சகாயத்துக்கு வந்துட்டான் சுக்கோபாவுக்கு, மிளகாய் இருக்கிறதுக்கு தானே ரெண்டு அசிஸ்டண்ட்டை கூட்டின்னு வந்து அவரோட நிற்க வச்சுட்டான். தான் மட்டும் வேலை பண்ணல, கூட ரெண்டு பக்தாலும் யாரும் தான் கண்டுபிடிக்கும். ஒருவேளை நாமதேவரும் மாவுலியுமே கூட்டு வந்திருக்கோம் சொல்றதுக்கு இல்லை, நம்பருக்கு இல்லை. ஏன்னா எவ்வளோ அவன் ரெண்டு பேரோட சுத்தின் இருப்பான் பாண்டாங்க. சவதா மாதிரி பார்க்க போனோமா, வா நாமதேவா, வா ஞானதேவான்னு கூட்டிட்டு தான் போவான். ரெண்டு பேரோட ஜோடி போட்டு ஜோடி போட்டு அலைஞ்சிட்டு இருப்பானு. சுக்கோபா விஷயத்தை ரெண்டு பேருக்குமே பிடிக்கும். ஞானேஸ்வரருக்கு துக்கோபான உசுறு பிரியா ஆமா, அவரை தானே சொல்லியிருக்கார் துக்கா சர்வஸ்ரேஷ்ட பிரியா ஆமா அப்படின்னு. நாமதேவரோ சொல்லவே வேண்டாம், அவருடைய அபங்கத்தை பூர்த்தி பண்றதுக்கு தான் துக்கோபா. அதனால இவன் ரெண்டு பேரை தான் வந்திருக்கணும், இவன் ரெண்டு பேரும் அவன் சொன்னது எல்லாத்தையும் கேட்பான். அதனால அவ்வளவு அழகா நீதி பாதி மூட்ட வியாபாரத்துக்கு அவளை நியமிச்சுட்டான். அவள் அழகா கட்டன் ரைட்டா பணத்தை எல்லாம் வாங்குறா. இவன் என்ன பண்றான், சரி ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொருத்தர்கிட்டயா பணம் வாங்குறத விட முக்கியமா இதுக்கு காரண கருத்தை ஆரம்பிச்சு வச்சவன் இவன் தான். இவனை மிரட்டி உருட்டி பணத்தை வாங்கியாச்சுன்னா மற்றவெல்லாம் அலறி அடிச்சுட்டு கொண்டு கொடுங்க. கிராமத்துல ஒருத்த அலறினா மற்ற எல்லாரும் அலறுவான். அதெல்லாம் பகவானோட ஸ்பெஷல் டெக்னிக். எங்க அடிக்கணும், இந்த வேரும் வேரடி மண்ணுமாகன்னு சொல்லுவான். இந்த சாதாரணமா தந்திரம்னு சொல்லுவோம், சாணக்கிய தந்திரம்னு சொல்லுவோம், சகுனிய சொல்லுவோம். 1000 சகுனி, 1000 கோடி சாணக்கியருக்கு சமானம் ஒரு பாண்டம். பகவான் எல்லாமே அவன் லெவல தான் டீல் பண்ணுவான். நம்மள மாதிரி இந்த இலைய பிடுங்கிறது, களைய வெட்டுறது, மரத்தை வெட்டுறதுலாம் கிடையாது. வேர்ல கொண்டு ஆசிட விடுறாரு, முடிஞ்சு போச்சு. வேர்ல விட்டாச்சுன்னா மரமே செத்து போயிடும், அப்புறம் தானா கடகடன்னு எடுத்து விடலாங்க. அப்ப நேர பகவான் அழகா அந்த நிறைய மிளகாய் வாங்கிட்டு போன ஆரம்பத்துல அவன் வீட்டுக்கு போனான். போனான்னு உள்ள பார்த்தாச்சு, அவனுக்கு ஒரே சந்தோஷம், பணம் கொடுக்காம மிளகாய் வாங்கிட்டேன். அவன் உட்காந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கான், இன்னும் 2-3 மணி நேரம் ஆயாச்சுன்னா மிளகாய் எல்லாம் வித்துடும், இந்த மனுஷன் ஏமாளி. கொஞ்சம் கொஞ்சம் பேர் உண்மையா நம்ம ஊர் சில நல்லவர்கள்லாம் இருக்கான், எல்லாம் பணம் கொடுத்துருவான், அதுல அந்த ஆள் திருப்தி ஆயிடுவார், அவர் ஊரை விட்டு போயிடுவார், அப்புறம் வெளில வரலாம். எல்லாம் ஒரு கணக்கு தானே, ஏமாத்தம் முடிவு பண்ணி வச்சுனா எப்படி வேணும் ஏமாத்தலாமே. அதெல்லாம் கணக்கு பண்ணி சௌக்கியமா வீட்டில் உட்காந்துட்டு அவன் இப்படி ஆஹா எப்படியாவது இன்னைக்கு நம்ம மிளகாய்க்கு பைசா கொடுக்காம ஓட்டணும் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இவன் விடாக்கண்டன்னா இன்னொருத்தன் இருக்கானே வந்துட்டான்.
நேரடியாக போய் இவங்கிட்டெல்லாம் பேசி எல்லாம் ஒன்றும் காரியம் சாதிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டான். இவன் தான் மாயாஜால மந்திர தந்திர வித்தைகளின் ராஜாவாச்சே, மாயாதி மாயன் அதுதான் சொல்லணும், ராஜாதிராஜன் மாதிரி மாயாதிபதி. அவனே கீதையில் சொன்னாங்க, என்னுடைய மாயை தாண்டுவதற்கு அறியது. அதனால அவனுக்கு என்ன, சூரியன் சந்திரன் பூமி இந்த கோள்கள் இதெல்லாத்தையுமே அப்படி சும்மா அப்படி ஜாலியாக அந்தரத்தில் சுத்த விட்டுருக்காங்க இல்லையா, அது எந்த சப்போர்ட்டில் சுத்தின்னு இருக்கு, அது என்ன கரெக்டாக எப்படி பண்ணிட்டு இருக்கு, நீ அன்னைக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா, ஏதோ ஒன்று ஆட்டி வச்சுருக்குன்னு நிறைய பேருக்கு புரியல. சனாதன தர்மம் சொல்ல அவன் சங்கல்பப்படி எல்லாம் சுத்தின்னு இருக்கு, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பீடு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திரும்பிக்குள்ள சுத்தின்னு இருக்கு. அதனால தான் அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எல்லாம் வர்றது. இப்போ இங்கேருந்து செவ்வாய் கிரகம் வியாழன் இதுக்கெல்லாம் வரதான சேட்டலைட்லாம் விடுறதுனா கூட கால்குலேஷன் அவ்வளோ துல்லியமாக இருக்கணும், ஏன்னா இதோட நீள்வட்ட பாதை, இதனுடைய ஸ்பீடு வேறு, பூமியோட ஸ்பீடு வேறு, இது ரெண்டும் ஒரு இடத்துல வரும்பொழுது தான் அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், அந்த கேப்புக்குள்ளே இந்த சேட்டலைட் அந்த இடத்துக்கு போகணும். சும்மா ஏதோ செவ்வாய் கிரக சேட்டலைட் ரொம்ப ஈஸி ஒரு இடத்துல அது பாடு நிற்கிறது, பூமி பாடு உடம்பு நிற்கிறது, இங்கே சர்ன்னு அந்த மாதிரி கிடையாது. அப்போ அந்த கால்குலேஷன் வரைக்கும் நம்ம பெரியவாளுக்கு அவ்வளோ அழகாக தெரிஞ்சிருக்குன்னா, இதை பண்ணால் எவ்வளோ அழகாக புத்திசாலியாக கிருஷ்ணன் பண்ணியிருப்பான் பகவான். அப்படி அந்த கோள்களை கொண்டு விளையாடுறவன் இவன் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரத்தெல்லாம் அப்படி கோள்கள் மாதிரி சுத்த விட்டுருப்பான். அவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிற, தனக்கு தான் தலை சுத்துறதுன்னு நினைச்சோம், அதை வீடு சுத்துறதா தான் சுத்துறோமான்னு தெரியல. இதுக்கடையில் முதல நாலு மொத்து இங்கே மொத்து அங்கே மொத்து விதவிதமாக மொத்தறான். அவனுக்கு கொஞ்ச நேரம் ஆகிறது என்னமோ ஒரு பூதம் வந்து நம்மளை படுத்துறதுன்னு தெரியாது, ஆனால் மகத்பூதம்னு அவனுக்கு புரியலை. கொஞ்ச நேரம் பண்ணிட்டு கொஞ்சம் கேப் விட்டான் பகவான். அவன் பார்த்தான், இவ்வளவு நாள் நம்ம வீட்டில் அப்படிலாம் நடந்ததில்லை, இன்னைக்கு இது நடக்கிறதுன்னா என்ன புதுசாக நடந்து யோசிக்கிறான். ஒருவேளை இந்த மிளகாயினால் இருக்குமா, அந்த மிளகாய் எல்லாம் வச்சு கூட சூன்யம் பண்ணுறதெல்லாம் உண்டு, உப்பு வச்சு சூன்யம் நிறையெல்லாம் உண்டு வச்சுக்கோங்க. ஓஹோ, இதனாலே தான் சோழருக்கு நமக்கு பிரச்சனை உண்டாகிறது, போய் முதல்ல பைசாவை கொடுத்து தொலைச்சிடுவோம், நம்ம போய் ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு பார்த்துண்டு படாத பாடு படப்படாதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் பணத்தை கொடுத்தான். கொடுத்தவன் நேர யார் யாருக்கெல்லாம் இவன் போய் சொல்லி மிளகா வாங்க சொன்னா, இந்த மாதிரி ரொம்ப ஜாக்கிரதை, இந்த மிளகா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனால் என்னமோ பிரச்சனை இருக்கு, பணத்தை கொடுத்துட்டோம்னா நம்ம உசுறு பிழைக்கலாம், அது பேர் மிளகாவை திருப்பி கொடுத்துடலாமே, அதெல்லாம் நடக்காது, வாங்கிட்டு வந்துட்டோம்னாம அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் நிறைய பேர் பயந்து போய் கடகட கடகடகடன் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்படி ஒரு விதமாக இந்த மிளகா வியாபாரத்தை பற்றி சொல்கிறதும் உண்டு, இன்னொரு விதமாக சொல்கிறதும் உண்டு. நான் முன்னாடி ஒரு தடவை படித்த பொழுது துகோபா வந்து ஒரு ஊரில் போய் மிளகா வியாபாரத்துக்கு ஆரம்பிக்கிறார், ஒரு சிவபெருமான் கோவில் வாசலில் தான் மிளகாய் மூட்டையெல்லாம் திறந்து வைக்கிறார். இவருக்கே ஆள் தான் அதே மாதிரி தான் வரான், ஒரு மூட்டு மிளகா தூக்கிட்டு போயிடுறான், அவாவா பைசா கொடுக்காம போயிடுறான். அப்புறம் பாண்டரங்கனே துகாவினுடைய வேலைக்காரன் அப்படின்ற வேஷத்தில் வந்து ஒவ்வொரு வீட்லேயா வந்து இத்தனை மிளகா வாங்கிட்டு போயிருக்கள், இவ்வளவு பணம் அப்படின்னு கேட்குறான். இவன் தரமாட்டேன்னு சொல்லும்போது பகவானே கழுத்தில் கயிறை கட்டிட்டு தூக்க மாட்டேன் செத்து போயிடுவேன்னு சொல்லி பயமுறுத்தி அதன் பிறகு அவனிடத்துலேருந்து பணத்தை வாங்கினான் அப்படின்னு இருக்கான். ஆக மொத்தத்தில் பாண்டரங்கன் துகோபா சரித்திரத்தில் இந்த மாதிரி ஏமாற்றுக்காரர்களிடத்திலிருந்து துகோபாவுக்கு பணம் வாங்கினான், இதுதான் சக்தி. அதனால் எங்கேயாவது யாராவது உங்களை ஏமாத்திரா வச்சுக்கோங்களேன், பணம் வாங்கிண்டோ பொருள் வாங்கிண்டோ இப்படி உங்கள் சொத்தை எதான ஏமாத்திரா வச்சுக்கோங்களேன், பாண்டரங்கா உன் பொறுப்பு, இது சரி பண்ணி கொடு, இது மீட்டு கொடுத்துடு அப்படின்னு சொல்லிடுவோம். அவன் வழியில் அவன் அதை சரி பண்ணி மீட்டு கொடுப்பான். ஸ்வயம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், அவன்கிட்ட ஒப்படைச்சாச்சுன்னா போதும், எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் பொறுப்பில் வச்சுருக்கீங்களோ அது வரைக்கும் அது இப்படிப்படுத்தும், அவன் பொறுப்பில் விட்டாச்சுன்னா அவனுடைய வேகத்தில் டக்குன்னு நடத்தி காட்டிடுவேன். ஏன்னா நம்மளாலே முடியாததெல்லாம் அவனாலே முடியும், நமக்கு வக்கு இல்லை, அவனுக்கு வக்கு உண்டு இல்லையா. அழகாக பணமெல்லாம் கொண்டு கொடுத்தாச்சு, துக்கோபாவுக்கு ரொம்ப சந்தோஷம்,
அப்போ பசங்களா இவ்வளவு அழகா எனக்கு ஒத்தாசை பண்ணியிருக்கு, அற்புதம் அற்புதம் அப்படின்றா. எங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லையா, உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி இருக்கு, அதனாலே ஒத்தாசை பண்ணும், வேற தானே உங்களுக்கு பண்ணணுமா அப்படின்னு கேட்கணும். அப்போ துக்கோபா சொல்ற, விட்டலா விட்டலான்னு சொல்லிட்டு தான் பா எல்லாம் பண்றேன், அதனால தான் வந்தேன், என் பேர் விட்டலன் தான் அப்படின்ட்டான். விட்டுராயா? அதேதான் அப்பா, இன்னும் நிறைய பேருக்கு யாரெல்லாம் விட்டலன் நினைக்கிறாளோ அவளுக்கெல்லாம் போய் ஒத்தாசை பண்ணுங்க. அது பிரார்த்தனை கூட இப்படி ஒரு பிரார்த்தனை யாரால பண்ண முடியும்? யாரெல்லாம் விட்டலன் நாமத்தை ஜெபிக்காளோ அவளுக்கெல்லாம் போய் ஒத்தாசை பண்ணு விட்டுராயா. சிரிச்சான். அது ஏன் தலையெழுத்து? யாரெல்லாம் என் நாமத்தை சொல்றாளோ அவளுக்கெல்லாம் ஓடி 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 உழைக்கிறது தான் என் வேலை. அதுல பாருங்க, சில பேர் உங்களை மாதிரி புரிஞ்சுக்கிறா, பல பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. சில பேர் கொண்டாடுறா, பல பேர் காலியானவன்னு கை விட்டுட்டு போயிடுறா, கண்டுக்க மாட்டேங்கிறா. துக்கம் அப்படிதான் கூட உலகத்து இருப்பாளா அப்படின்னு சிரிக்கிற சொல்ற முகத்தை பாவமா வச்சுனா சிரிக்கிறான். உங்க உலகம் வேற, உண்மையான உலகம் வேற, உங்களுக்கு புரியாது. உங்களை மாதிரி ஏதோ ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறதுனால நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு பண்றாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்கு. துக்கோபா கை நிறைய பணம் வந்தாச்சு, இந்த மிளகா இருக்கு. அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த பிள்ளையோட மனசு எப்படி இருக்கு, எவ்வளவு ராசியான பிள்ளை அது அப்படி நினைச்சுக்கிறார். அந்த அப்பா கடிச்சு கொட்டின்னு இருக்காரு, அந்த பிள்ளை ராசி இல்லாதவன், அவனால எல்லாம் எனக்கு கஷ்டம்தான். நிறைய பணம், மனோலாய சுத்தோபாவுடைய கிருப்பை, துக்கோபா கையில இவ்வளவு பணம். ஆனா தன்னுடைய பணம் அப்படின்னு ஒரு அபிமானம் அபிப்பிராயம் அவருக்கு வரணுமே, வரமாட்டேங்குது. இதெல்லாம் முடியறதுக்கு ராத்திரி ஆயிடுத்து. துக்கோபா காத்தால வீட்டை விட்டு கிளம்பினவர், ஆள் வரல. சந்தாஜி நாஜி கணோபா இல்லை, அக்கம் பக்கத்துல தேடுறா, இன்னும் விவரம் கிடைக்க மாட்டேங்கிறது. பக்கத்து கிராமத்துல மிளகா இருக்க போனா அதுக்கப்புறம் அங்கே இறங்க போயிட்டாருன்னு மட்டும் தகவல் கிடைக்கிறதே ஒழிய, எந்த திசையில போனார், எங்க போயிருக்கார் ஒன்றும் தெரியல. கொஞ்சம் பதற்றம் வந்துடுத்தும் ஆவலிக்கு. அதனால காணவா சந்தாஜி நாவஜி தான் உங்களோட பக்கமா தேடுறா. இதுக்கு நடுவில் மம்பாஜி இருக்கிற டென்ஷன் போதாதுன்னு சொல்லி எந்த ஆளுக்கு துக்கோபா பணம் தரேன்னு சொன்னாரோ அந்த பிராமண விப்பியை போய் கேளுங்க, உங்களுக்கு பணம் சொல்லிட்டு தரேன்னு சொல்லி துக்கோபா இங்கே ஓடி போயிட்டார். நீங்க அவர் வீட்டில் போய் கேளுங்கன்னு நினைக்க விட அந்த ஆள் வந்து எனக்கு பணம் கொடுங்க பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னு ரொம்ப மிரட்டுறார். அவளுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. நீ என்ன கொடுத்து வச்ச மாதிரி கேட்குற, நாங்கள் என்ன உங்கள்கிட்ட கடன் வாங்கினோம், ஏதோ காசி யாத்திரைக்கு போகணும்னு நீங்க சொன்ன என் பூவா சொன்ன வாக்கு மாற மாட்டார், கொடுப்பார். புரியறதா? அதுக்காக இஷ்டத்துக்கெல்லாம் நீ பண்ணிட்டு இருந்தா நடக்காது, தெரிஞ்சுக்கோங்க. நாங்க ஒன்றும் கடன் வாங்க, நீங்க ஒன்றும் எங்களுக்கு கடன் கொடுக்கல. ரொம்ப ஜாகிரதை, நிதானம் வேணும் அப்படின்னு கத்துறா. ஆவலிய பொறுமையா இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு அவ்வளோ கிடையாது, நீ பணம் கொடுக்க சொல்லியிருக்கா, அங்குதான் ஆகணும் அப்படின்னு காணவா பார்த்தா, ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்களே தாதாவை காணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கோம், கவலையே படாதீங்க, நிச்சயமா உங்களுக்கு தாதா பணம் கொண்டு கொடுத்துருவாங்க. ஒருவேளை ஏதான அசந்தர்ப்பம், ஒருவேளை தான், நான் நிச்சயமா சொல்றேன், தாதா கொடுத்துருவான். ஒருவேளை அசந்தர்ப்பம் ஏதோ தாதாவுக்கு பணம் கிடைக்கல கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு ஸ்திதி வந்தாலும் நான் பணம் கொடுக்கறேன். கொஞ்ச நேரம் அமைதியா மரியாதையா இருக்கிறது நல்லது. நாங்களே அவரை எங்கன்னு தேடின்னு இருக்கோம், கொஞ்சம் புரிஞ்சுட்டு இங்கீதமா நடந்துக்கோங்க. காசி யாத்திரைன்ற ஒரு காரணத்துக்காக நான் அவங்ககிட்ட அமைதியாக பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் தீர்மானமான குரலில் சொல்ல, இந்த பிராமணர் சுயநலவாதி தானே, எத்த பிள்ளை மேலே கரிசனம் இல்லைன்னா காணோபா ஆவலி மேலேதான் என்ன சொன்னா கேட்கப்படும். இல்லை இல்லை இல்லை, வாக்கு கொடுத்தா காப்பாற்ற வேண்டாமா, அந்த அளவுக்கு கூட அறிவு கிடையாது அப்படின்லாம் கத்துட்டுருக்கு. ஆவலி சத்தம் போட்டுருக்கா. சுகோபா வரா. நீங்கள் விஷயம் மாவட்ட
भजे पांडुरंगा भजे पांडुरंगा भजे पांडुरंगा चंद्रभागा तीरे भजे पांडुरंगा चंद्रभागा तीरे भजे पांडुरंगा नामदेव स्मरणे भजे पांडुरंगा नामदेव स्मरणे भजे पांडुरंगा ज्ञानदेव माहुली भजे पांडुरंगा ज्ञानदेव माहुली भजे पांडुरंगा इंद्रयाणि तीरे भजे पांडुरंगा इंद्रयाणि तीरे भजे पांडुरंगा। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय। जय बोलो पांडुरंग हृदय संचारी जगद्गुरु महावैष्णव संत तुकाराम महाराज की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। पांडुरंग हृदय संचारी நம்ம சாதாரண பாட்டு பாடும்போது துக்கா ஹிருதய சஞ்சாரி பஜே பாண்டரங்கான்னு சொல்லுவோம். ஆனா பாண்டரங்கோட ஹிருதயத்தை சஞ்சாரம் பண்ணிட்டு பாண்டரன் ஹிருதயத்தை எப்பொழுதுமே நினைச்சிட்டு இருக்கான் துக்கோபம். அதனால பாண்டுரங்க ஹிருதய சஞ்சாரி ஜகத்குரு மகாவைஷ்ணவ சந்துக்காரா மகராஜ் கி ஜெய். ஜெய் போல் பண்டநாத் மகராஜ் கி ஜெய். ராதே கிருஷ்ணா.